எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஏப்ரல் 16 2022 சித்திரை 3 சனிக்கிழமை திருநாள். இன்று சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அதாவது பௌர்ணமினாலே சிறப்பு, அதிலும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ற விஷயம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி திருநாளான இந்த நாளிலே நீங்கள் அவசியம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களோடு சொல்ல போகிறேன். அவசியம் இதை செய்து பாருங்கள். அளவில்லாதபடி, அதாவது வார்த்தைகளில் சொல்ல முடியாதபடி, அளவில்லாதபடி உங்களுக்கு அற்புதமும் அதிசயமும் நடக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொரு பௌர்ணமி திதி நிறைவடையும் போதும் அந்த நிறைவடையும் நேரத்தில் இருந்து கணக்கீடு செய்யப்படக்கூடிய சோடசக்கலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் விரும்பியதை யாவும் உங்களால் பெற முடியும். சோடசக்கலை என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், பண வரவு பெருகச் செய்யும் அற்புத நேரம், கேட்டதை கொடுக்கச் செய்யும் அற்புத நேரம், நினைத்ததை நடக்கச் செய்யும் அற்புத நேரம். இந்த சோடசக்கலை என்பது, அந்த சோடசக்கலை நேரம் என்பது எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, எவ்வாறு பிரயோகம் செய்யப்படுகிறது என்று கேட்டீர்கள் என்றால், ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி அமாவாசை திதி நிறைவடையும் நேரத்திலிருந்து 1 மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் கணக்கீடு செய்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் சோடசக்கலை நேரம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இந்த 2 மணி நேரத்தை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்த வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும், இந்த 2 ஹவர்ஸுமே இந்த 2 ஹவர்ஸுமே நீங்கள் வந்து இறைவனினுடைய திருவடிகளிலே நீங்கள் முழு சிந்தையும் செலுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். பூஜை அறையிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு தரையிலே ஒரு துணியை போட்டு அந்த துணி மேலே நீங்கள் அமர்ந்தோ அல்லது ஒரு பலகையின் மீது அமர்ந்தோ கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த 2 மணி நேரமும் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். நினைத்த ஆசை மனதில் நினைத்து உச்சாரணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், 2 மணி நேரமும் நீங்கள் செய்யணும். நீங்கள் கேட்கலாம், 2 மணி நேரமும் ஏன் செய்ய வேண்டும் என்று. இந்த சோடசகல நேரத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 நொடிகள் மட்டும் திருமூர்த்தி தெய்வம் என்று சொல்கிற சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளினுடைய அருளும் ஒரு சேர இந்த பூமியின் மீது விழும். அந்த 5 நொடிகள் எது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. 2 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் இருக்கும், ஆரம்பத்திலோ அல்லது பாதியிலோ அல்லது இறுதியிலோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தை, அதாவது இந்த சோடசக்கலை பூஜையை செய்யணும். பூஜைனா பெருசாக இல்லைங்க, சாதாரணமாக அமர்ந்துட்டு வழிபாடு செஞ்சாலே போதும், 2 மணி நேரமும் செய்யணும். இப்படி ஒரு மனாசையை நீங்கள் நினைத்து இந்த வழிபாடு செய்யும்போது சரியாக அந்த 5 நொடிகள் கிளிக் ஆகும்போது தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய மனாசை விரைவாக நிறைவேறும். இது வந்து சகல விஷயத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். பணம் சேர வேண்டும், தொழில் நல்லா பெருகணும், வியாபாரம் பெருகணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அற்புத பலன்கள் கிடைக்கும்ங்கிறதுல ஐயமில்லை. அவசியம் செய்து பாருங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.